தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் செயல்பட்டு வரும் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டமன்றத்தினுடைய இந்த புதிய ஆண்டினுடைய துவக்க நாளில் அவர் பேசிய இந்த உரை மிகவும் சர்ச்சைக்குள்ளாக இருந்தது. அந்த சர்ச்சை தொடர்பாக இன்று TRB ராஜ் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் TRB ராஜ் அவர்கள் உரிமை மீறல் நடவடிக்கை ஒன்று ஆளுநர் மீது கொண்டு வந்திருக்கிறார். ஆளுநருடன் வந்த ஒரு விருந்தினர் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை தனியாக மொபைலில் பதிவு பண்ணியிருக்கிறார். இது வந்து சட்ட விதிக்கு புறமானது அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை மீறல் நடவடிக்கை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வு? இல்ல, எல்லாமே சட்ட விதிகளுக்கு புறம்பாதான் அங்க நடந்துட்டே இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள காவிகள் எப்போதும் தான் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு சிக்கலை, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதை அவர்கள் நீங்க எல்லா அவங்க ஆட்சி செய்யாத மாநிலங்கள் எல்லாம் சட்டப்பேரவையை முடக்குகிற வேலையை பண்ணுவாங்க. இது தமிழ்நாடுன்றதுனால நம்ம உடனே கொண்டா ரியாக்ட் பண்ணி அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கோம் அந்த கும்பலை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட வந்த விருந்தினர் உள்ள வந்து போனை வச்சு ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை இது பண்ற, பதிவு பண்றாரு. இது உரிமை, யாருடைய பர்மிஷன்ல பதிவு பண்றாரு? அடிப்படை கேள்வி இருக்கு. ஒரு சம்பந்தமே இல்லாத, சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு வெறும் விருந்தினர் அவர் வந்து உட்கார்ந்துகிட்டு செல்போன்ல எல்லாத்தையும் படம் பிடிக்கிறது அப்படின்றது என்ன காரியத்துக்காக படம் பிடிச்சாரு? எதுக்காக அவர் படம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆளுநர் எதுக்குமே ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு எதிராக இருக்கிற போது இந்த வீடியோக்களை என்ன பண்ண போறாங்க? அடிப்படையில் பல கேள்விகள் வருதுல. நீங்க இது சட்ட விரோதமாக, மறைமுகமாக, திருட்டுத்தனமா ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க. அப்ப இது கண்டிக்கப்பட வேண்டியது உரிமை மீறல். அப்ப அதற்கான விஷயத்தை வந்து கொண்டு வந்தது என்பது கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இது சட்டமன்றத்துல இப்படியான உரிமை மீறல் வருகிற போது உடனே ரியாக்ட் பண்றதுதான் சரியான விஷயமா இருக்கும்னு நான் பாக்குறேன். சோ அந்த வகையில இது கரெக்டான இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுனது, அங்க வந்து திரு ஆளுநர் அவர்கள் தன்னோட உரையை வாசிச்சது, இதெல்லாமே கடுமையான சர்ச்சை உண்டாயிருக்கு தமிழ்நாட்டு அளவுல. இன்றளவுக்கு கூட அந்த சர்ச்சை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறது அரசியல் காலத்துல. இந்த சூழ்நிலை இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, தஞ்சை மாவட்டம் திருவையாறில் தியாகராய ஆராதனை நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல பங்கெடுத்து கொண்ட தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் அங்க வந்து சனாதன தர்மம் வந்து தமிழ்நாட்டில்தான் துவங்கி இருக்கிறது அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே பல இடங்களில் சனாதனம் குறித்து அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேசின விஷயம் தமிழ்நாடு தான் அதுக்கான துவக்கம் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டிற்கும் சனாதன தர்மத்திற்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா சனாதன தர்மத்தை சங்கில ஏறி மிதிச்ச ஒரு மாநிலம் எது அப்படின்னா அது தமிழ்நாடு தான். 200 ஆண்டு கால சரித்திரம் நமக்கு உண்டு, வரலாறு உண்டு. சனாதனத்துக்கு எதிராக களத்துல இயக்கமா நின்ன வரலாறு நமக்கு உண்டு. ஆரியத்திற்கு எதிரான, பார்ப்பனியத்திற்கு எதிரான ஒரு அரசியல் சொல்லாக திராவிடம் என்ற சொல்லை உயர்த்தி பிடித்த மண் இது. இங்க வந்து இந்தியாவே அமைதியாக இருந்த போது ஆலய நுழைவு போராட்டத்தை முதல்ல கையெடுத்தது நாம. அது இப்ப இல்லைங்க, 1600களில் 1700களில் முதல் முறையாக ஆலய நுழைவு போராட்டத்திற்கான வடிவத்தை தமிழ்நாடு கையில் எடுத்தது. இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டத்தை தமிழ்நாடு கையில் எடுத்தது. இந்த தமிழ்நாட்டுக்கு என்று அரசியல் சார்ந்த ஒரு மகத்தான வரலாறு இருக்கு. இந்த ஆளுநர் நம்பிக்கை என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வாய்க்கு வந்தது ஒளறு, அதுதான் அவர் அஜெண்டா. அவர் வந்து ஒன்றிய அரசினுடைய ஊதுகுழல், அவர் ஒரு புரோக்கர் ஒன்றிய அரசுக்கு. அவர் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒண்ணு அடிச்சு விட்டுட்டு தமிழ்நாட்டை ஒரு பதற்றமான சூழ்நிலையிலோ அல்லது நாமெல்லாம் அரசியல விட்டுட்டு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில கொண்டு வர வேண்டும் என்பது ஆளுநர் ரவியோடைய அஜெண்டா. அவர் கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டாவே அதான். அதனாலதான் தொடர்ந்து இதை பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து சனாதன தர்மத்தை பெரிய அளவுல தூக்கி கையில வச்சுக்கிட்டு சனாதன தர்மம்னா என்ன தெரியுமா, அதுதான் இந்தியாவினுடைய மூலம், ஆணிவேர், ரிஷிகளாலும் பெரிய முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டது, அப்படி இப்படி தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்காவது பரவாயில்ல, தியாகராசர் ஆராதனை விழால பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது இடையில பேசி விட்டார். இதவே பல்கலைக்கழகங்களை பேசிட்டு இருக்கிறாரு. அது மிகப்பெரிய மோசடி. பல்கலைக்கழகம் கல்வி அறிவும் பகுத்தறிவும் அறிவியலும் சார்ந்த புத்தி இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு சனாதனத்தை பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப சனாதனம் என்பதே நான் மேல, நீ எனக்கு கீழேன்ற கேவலமான ஒரு விஷயம், கேவலமான ஒரு அடுக்கு. அதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். ரெட்டமலை சீனிவாசன் அதற்கு எதிராக தான் முதல் போர்க்கொடி தூக்குறாரு. நான் இப்ப இயக்க வரலாறுல சொல்றேன், அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். 1891 அவர் வந்து திராவிட மகாசன சங்கம் ஆரம்பிச்சு மாநாட்டம் நடத்தி இடஒதுக்கீடுக்காக கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கும், இடஒதுக்கீடு ஏன் கேட்டாரு? தலித்துகளை திரட்டி பட்டியலின மக்களை திரட்டி இடஒதுக்கீடு எனக்கு வேணும்டா, காலம்புறம் நீ விளிம்புல வச்சுட்ட, காலம்புறம் கல்வியற்றவர்களா வச்ச, காலம்புறம் பொருளாதாரற்றவர்களா வச்ச என்பதற்கான முதல் குரல் இங்க இருந்து வருது. அப்ப நம்ம தெளிவா இருக்கோம், சனாதனத்திற்கு எதிரான காட்டமான வேலைகளை செய்த அரசியல் நடவடிக்கை உள்ள ஒரு மாநிலம். நீங்க வந்து ஒன்றுமே இல்லாம மெடிக்கல் படிக்கணும்னா நீங்க வந்து நீங்க கட்டாயமா வந்து வடமொழி படிச்சாகணும், சமஸ்கிருதம் படிச்சாகணும் அப்படின்னு நீங்க கொண்டு வந்த போது அதை தூக்கி எரிஞ்சிட்டு மெடிக்கல் படிக்கிறதுக்கே சமஸ்கிருதம் அப்படின்னு முதல் கேள்வி எழுப்பது நம்ம ஊர் தான். அப்ப நமக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இதை உடைக்கணும், திசை திருப்பணும், திருச்சி மக்கள்கிட்ட பேசணும். தனக்கு சாதகமான ஒரு கும்பல் இருக்குல்ல, பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிற பார்ப்பனிய கூட்டம். நான் ரொம்ப தெளிவாவே பேசுறேன், பார்ப்பனியம் என்பது ஒரு சித்தாந்தம், அது மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு சித்தாந்தம். அதை மூளையில ஏற்றி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நீங்க எதை வேணாலும் பேசுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது என்கிற போலியான பொய்யான குற்றச்சாட்டை கடுமையா கண்டிக்கிறேன். வரலாறு தெரியலன்னா RSS ரவி கெட் அவுட் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எப்பவுமே அறமற்ற ஒரு மனுஷன் ஊருக்கு தெரியும். நீங்க நாகாலாந்துல போராட்ட குழுக்களை ஏமாற்றி அவங்க போட்ட ஒப்பந்தத்தவே திருட்டுத்தனமா திருடி மாத்தினவர் நீங்க. நீங்க தமிழ்நாட்டுல உங்க செக்கெல்லாம் செல்லாது, இங்க காவிகள் செல்லாத சில்லறைகள் தான். நாங்க அப்படிதான் நடத்துவோம். சோ ஆளுநர் அவர் பதவிக்கான கண்ணியத்தை காப்பாத்திக்கலன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இன்னைக்கு என் பிள்ளைங்க இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நியூ காலேஜ்ல இறங்கி 100கணக்கான பிள்ளைங்க இன்னைக்கு உள்ள போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வரலாறு நீங்க எங்களுக்கு சொல்லி தராதீங்க. என் பிள்ளைங்க மீன் குடிச்சுக்கோங்க, அதுக்கு வரலாறு தெரியும், அரசியல் தெரியும், ரோட்ல உட்காந்துருக்கான். சோ ஆளுநர் இந்த மாதிரியான அரை மேற்காட்டுத்தனத்தை முதல் நிறுத்தணும் அப்படின்றதான் நம்ம வைக்கிற முதல் வேலையா இருக்கு. தொடர்ந்தா கடுமையான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். பாரத நாடு ஒரே குடும்பமாக இருக்கு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்தையும் ஆன்மீகத்தால் இணைத்தவர் ராமர் தான். இந்த இந்திய நாட்டினுடைய கலாச்சார அடையாளம் ராமர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? 1952 ஒரு தீர்ப்பு வந்தது. வட இந்தியாவில ஒரு பதிப்பகம் ஒரு கவிதை எழுதுறாரு ஒரு கவிஞர், அந்தராமி அப்படின்னு. ராமனுடைய உள் மனசு என்ன சொல்லியிருக்கோன்னு ஒரு கவிதை. இது அன்னைக்கு இருந்த காவிகள் 52 கொதிச்சு எழுந்து அத பதிப்பகத்தவே உடைச்சு அவர் மேல கேஸ் போட்டாங்க. இப்ப கேஸ் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. என்ன புஸ்தகமே இருக்கு, அந்த கேஸோடைய தீர்ப்பு புத்தகம் நான் வச்சிருக்கேன், ஆங்கிலத்துல இருக்கு. அதுல என்ன தீர்ப்பு வருது தெரியுங்களா? அவர் ஒரு கிளவரா ஒரு வேலை பார்த்தாரு. அந்த படைப்பாளர் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ராமர் குறித்து எழுதப்பட்ட அத்தனை பதிப்பகத்தையும் அத்தனை விஷயங்களையும் 300 வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வாத்தாரு. வாச்சிட்டு நீதிமன்றத்துல அடிச்சு வாதாடினாரு. வாதாடி முடிச்சுட்டு தன்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி போட்ட உடனே நீதிமன்றம் 1952 சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னா, ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரமே. புரியுதுங்களா? அவர் ஒரு கதையில வர்ற கதாபாத்திரம். அப்படிதான் நீ சாமியா நினைச்சு கூப்பிட்டேன்னா அது ஒரு நம்பிக்கை, அதாவது உன்னோட வச்சுக்க. ஆனா இங்க இருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற இருக்காங்க. காஷ்மீரிகள்ல பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. நாங்க கடவுள் மறுப்பாளர்களா இருக்கோம். என் வீட்டுல இந்துக்கள் இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சமணர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே நாங்க இருக்கிறோம். ராமர் மட்டுமே இங்க கடவுள் கிடையாது. ஏன் சிவன் இருக்காரு? அப்ப சிவனை சேர்ந்திருக்கிற சைவ மதத்தை நீங்க கேவலப்படுத்துறீங்களா? அப்ப சைவர்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? சிவனை தலைமையா கொண்டு இயங்கக்கூடிய அந்த மதங்களை எல்லாம் இழிவுபடுத்துறீங்களா? அப்புறம் சக்தி வழிபாடு இருக்கீங்க, இங்க விநாயகர் வழிபாடு இருக்கு. அப்ப நீங்க ராமர் மட்டும் தூக்கி பிடிச்சீங்கன்னா மற்ற தெய்வங்கள்லாம் குறைச்சுன்னு சொல்றீங்களா? மற்ற தெய்வங்கள்லாம் லாய கட்டுறதுன்னு சொல்றீங்களா? மற்ற தெய்வங்கள்லாம் வழிபட தகுதியற்றதுன்னு சொல்றீங்களா? இப்ப என்ன உங்களுடைய வேலை? அப்ப ஏராளமான மதங்கள் இருக்கு, ஏராளமான நம்பிக்கைகள் இருக்கு, ஏராளமான சடங்குகள் இருக்கு, ஏராளமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் நடுவுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்க ராமரத்தை முடிச்சு நிப்பாட்டிட்டு இருப்போம் அப்படின்னா இது மற்றவர்களுடைய வழிபாட்டு உரிமையை பற்றி பேசுவது இல்ல, மற்றவர்களை இழிவுபடுத்துவது, மாற்று மதத்தினரையும் சேர்த்து இழிவுபடுத்துவது. இந்தியாவில பிறந்த எல்லாரும் இந்துக்கள் சொல்லி தெரிஞ்சு இந்த ஆர்எஸ் கும்பல், அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நீ எந்த சாமியை கும்பிட்டுக்க, எந்த மதத்தை சேர்ந்தனாரு, நீ அல்லாவை கூட கும்பிட்டுக்க, ஆனா நீ இந்துதான். இது எந்த கட்டத்துக்குள்ள வரும்? யார் உங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது இந்தியாவுக்குள்ள? இந்திய பன்முகத்தன் தன்மை கொண்ட ஒரு கூட்டு நாடு. அதாவது இன்னும் சொல்ல போனா இந்திய ஒரு துணைக்கண்டம். அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் ஒரு கலாச்சாரம் கொண்டிருக்கிறது, ஒரு மொழி, ஒரு ஆளுமைத்தனம் கொண்டிருக்கிறது, அவங்களுக்கு சில பண்பாட்டு கூறுகள் உண்டு, எல்லாமே இருக்கு. அப்படி தனித்தனி மாநிலங்களா இருக்கிற ஊர்ல வந்து ராமர் தான் இடையில கிராஸ் பண்ணி மொத்தத்தை முடிச்சு விட்டாருன்னா அப்ப மத்தவங்களா எங்க இந்துக்களை இழிவுபடுத்துகிற இந்த வேலையை முதல் ஆளுநர் ரவி நிறுத்தணும். இந்துக்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் கூறவர் இல்ல. அப்ப இந்துக்களை தொடர்ந்து இழிவுபடுத்துவதும், பார்ப்பன வழிபாட்டை உயர்த்தி பிடிப்பதும், பிற மத வழிபாட்டை இழிவுபடுத்துவதையும், தொடர்ந்து வம்பிழுக்கிற வேலையோ, பிரிவினைவாத திட்டத்தையோ செயல்படுத்திட்டே இருக்காரு இந்த ஆளுநர். அதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த ராமரை தூக்கிட்டு வந்து சிவனையோ முருகனையோ இங்க இருக்கிற சக்தி வழிபாட்டையும் இங்க இருக்கிற பிள்ளையார் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் அல்லாவை கும்புறவங்களுக்கும் இங்க இயேசுவை கும்புறவங்களுக்கும் இங்க எனக்கு குருமார்களை கூப்பிட்டு போற சீக்கியர்களா இருந்தாலும் கடவுளே இல்லைன்னு சொல்கிற சமணமும் பௌத்தத்தையும் தூக்கிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு நீங்க பார்ப்பன மாத்தை தூக்கி சொரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். நான் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இருக்கிற இந்துக்கள் சார்பா கண்டிக்கிறேன். நீங்க பார்ப்பனர்களுடைய திட்டத்தை கொண்டு வந்து இங்க திணிக்கணுன்றதுக்காக, பார்ப்பன பண்பாட்டை எங்கள் மீது திணிக்கணுன்றதுக்காக இந்த வேஷம் போட்டு நிக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். இதை புரியாத இந்துக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால நான் தெளிவாவே சொல்றேன், நீங்கள் இந்துக்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க, மற்ற வழிபாட்டு முறைக்கு இழிவுபடுத்துறீங்க. அதுதான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு ஒன்று ஆளுநர் நடத்தியிருக்கிறார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இந்த குடிமை பணிகளுக்கு பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண அந்த மாணவர்களை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காரு. எண்ணி துணிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திருக்காரு ஆளுநர் மாளிகையில. அதுல வந்து மாணவர்கள் கேட்ட கேள்விகள், அதுக்கு ஆளுநர் அளித்த விளக்கங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்குது. அதுல மாணவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. தமிழ்நாட்டில் வந்து எப்பவும் அதிகமாக போராட்டம் நடக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்க மக்கள் வந்து எமோஷனல் டைப்பா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சட்டம் வந்து அவங்களுக்கு கொடுத்த உரிமைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க ஆளுநரோட செயல்பாடு? இல்ல ஆளுநர் எங்களை முட்டாள்னு சொல்லியிருந்தா நடக்கிறதே வேறையா இருக்கும். எமோஷனல் டைப் அப்படின்னு சொன்னாரு. எமோஷனல் ரெண்டு வகையா பிரிக்கலாம். சும்மா வம்புக்கு போய் சண்டை இழுத்து சும்மா எதுக்கெடுத்தாலும் நிக்கிற எமோஷனல் ஒண்ணு இருக்கு. என் கண்ணு முன்னாடி எந்த சதி நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மக்களுக்கான நல்லது செய்யணுன்ற எமோஷன் ஒண்ணு இருக்கு. எங்க நாட்டுல எமோஷன் அப்படின்றத நாங்க எப்படி பாக்குறோம்னா, என் நாட்டிற்கு ஒரு கேடு என்றால், என் மொழிக்கு ஒரு கேடு என்றால், என் பண்பாட்டுக்கு ஒரு கேடு என்றால், எங்கள் மக்களுக்கு ஒரு கேடு என்றால் நாங்கள் களத்துல வந்து நிற்போம், எந்த அதிகாரத்துக்கு அஞ்சாம நிற்போம். இது எங்க எமோஷன். இது எங்களுக்கு ஈஸியா நாங்க வெளிப்படுத்துவோம். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தப்பு எங்க நடந்தாலும் புத கேட்கலாம் நம்மளா தான் இருப்போம். அது இந்தியாவில நீங்க உருவாக்குற சட்டங்கள்ல தப்பு நடந்தாலும், நீங்க எங்க மேல போலியா எதை திணிச்சாலும், நீங்க எங்க மேல வந்து மதம் சார்ந்த பிரிவினைவாதத்தை திணிச்சாலும் முதல் கேள்வி எங்க இருந்து ஒரு தமிழ்நாட்டுல இருந்து வரும். இந்த எமோஷன் தான் 200 ஆண்டுகள போராட்ட வரலாறு எங்களுக்கு ஜீன் வழியா கொடுத்துட்டு போயிருக்காங்க. எமோஷன், இந்த சமூகத்தை நேர்பட நடத்தணும்ன்ற எமோஷன், இந்த சமூகத்தில் நல்லது நடக்கணும், அறம் வெல்ல வேண்டும் என்கிற எமோஷன் தான் என் மூதாதையர் காலத்துல நின்று உசுர கொடுத்ததுக்காரன். அதனால அந்த எமோஷனை வரவேற்கிறேன். நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை உயர்த்தி பிடிப்போம். அதற்கு ஒருபோதும் பங்கு வரவிட மாட்டோம். அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக வைக்கிற காவிகளினுடைய உள்ளடி வேலை நரித்தந்திரத்தை முறியடிப்போம். ஒட்ட நறுக்குவோம். இந்திய அரசியல் சாசன சட்டத்துல கை வச்சா மொத்தமா நாம் காலி பண்றதுக்கான மக்கள் திரட்டி போராடுகிற ஒரு மகத்தான வேலை களத்துல பண்ணுவோம். நாங்க எமோஷன் தான். அந்த எமோஷன் எங்கள் நிலத்தின் மீதான உரிமைக்கானதா இருக்கும். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். ஆனா எந்த எமோஷனும் இருக்காம செத்த குணமாட்டமே இருக்கிறவங்க மனுஷங்கன்னு நம்பிக்கிட்டு வட இந்தியாவில பண்ற அரசியல்லாம் எங்ககிட்ட வந்து தூக்கக்கூடாது. வட இந்தியாவில கூட நான் மக்களை குறை சொல்ல மாட்டேன். ஆட்சியாளர்கள் இதுவரை அவர்களை கல்வியற்றவர்களாக, வேலை வாய்ப்பற்றவர்களாக, ஒரு சமூகத்திற்கு அடிமையாவே வச்சுட்டாங்க. அதுவும் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அவங்க சுத்தமா கல்வியறிவற்றவங்களா தூக்கி போட்டுதான் இன்னைக்கு காங்கிரஸ் பட்டுக்கிட்டு இருக்கு பாடு. நான் அதுல தெளிவாவே இருக்கேன். சோ மக்கள் மீது எனக்கு அங்க கோபம் கிடையாது. அவர்களை பொது சமூகத்திற்கானவர்களாக மாற்ற முடியாத கல்வியற்றவர்களாக, பொருளாதாரமற்றவர்களாக, யோசிக்க திராணியற்றவர்களாக, ஒரு அதிகாரத்திற்கு அஞ்சுபவர்களாக வைத்திருக்கிறார்கள் என்றால் இது கடுமையான கண்டனத்துக்குரியது மட்டும் இல்ல, இதை நம்ம மாற்ற வேண்டி இருக்கு. அதற்கான பொருளும் கூட இங்க இருந்தா போகணும்னு நினைக்கிறேன். சோ எமோஷனே இல்லாத வட இந்திய சூழலை கூட எமோஷனான சூழலை மாற்றுறதுக்கு தென்னிந்தியாவிலிருந்து தான் குரல் எடுக்கப்படுகிறது. இப்ப மேற்கு வங்கத்துல தமிழ்நாட்டை பார்த்துதான் அங்க நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பெங்கால் பொக்கோ என்ற அமைப்பு மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்ப அதை நான் சொல்றேன், நாங்க எமோஷன் தாங்க, அதுல எங்களுக்கு அசிங்கம் எல்லாம் கிடையாது. கையை வச்சு மட்டும் பாருங்க, தேன் கூட்டுல கை வச்ச மாதிரி துடிக்கணும். அந்த வேலையை நாங்க செய்வோம் களத்துல. அடுத்து வந்து அந்த மாணவர்கிட்ட பேசியிருக்கிறாரு வந்து குடிமை பணிக்கு வரக்கூடிய அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமூக அக்கறை உங்களுக்கு இருக்கக்கூடாது, நீங்க வந்து சமூக போராளியெல்லாம் இருக்கக்கூடாது, குடிமை பணிக்கான அதிகாரிங்கிறது நீங்க மக்கள் மட்டும் தான் பார்க்கணும், மற்ற விஷயத்த அதையும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைனிங் அவர் கொடுத்துருக்காரு. இதுல ரெண்டு கேள்வி, இந்த கேள்வி இப்படி ஒரு பதில் அவர் கொடுத்துருக்காரு, ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, இது எப்படி இருக்குன்னு ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்துறதுக்கு, அதாவது குடிமை பணிக்கு தேர்ச்சி ஆகக்கூடிய மாணவர்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த ஒரு ஆளுநர் வந்து ஒரு இப்படி ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கு அவருக்கு சட்டத்துல இடம் இருக்கா? எப்படி இந்த விஷயத்த அவர் செய்யறாரு? இல்ல ஆளுநர் வந்து வகுப்பெடுக்கலாம், போய் அங்க பேசலாம், எங்க விழா கொண்டாடலாம், ரிப்பன் கட் பண்ணலாம், அப்புறம் நியமிச்சுக்கலாம், இதுங்களை நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை நியமிக்கலாம், மந்திரி சபை அரங்கேற்றம் பதவி ஏற்கிற போது முன்னாடி போய் முன்மொழிந்து அவங்கள பதவி ஏற்க வச்சுக்கலாம். சோ இது மாதிரியான சில விஷயங்களா இருக்கு, போகலாம் பேசலாம். ஆனா என்ன பேசணுன்றதுலாம் பிரச்சனை இருக்கு. இவருக்கு என்ன ஒரு வேலையும் கிடையாதுங்க, இவர் போய் ரிப்பன் கட் பண்றது, வாயில வந்ததெல்லாம் பேசுறதே அவருக்கு இருக்கிற ஒரே வேலை. இவர் அப்படி ஆக்கிட்டோம். முன்னாடி ஒவ்வொரு இவங்களுக்கான விஷயமா இருந்தது, தொடர்ந்து நீதிமன்றத்துல நாம ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு மாநில அரசும் செய்த மிகப்பெரிய போராட்டம் பல தீர்ப்புகளை பெற்று தந்ததுனால இன்றைக்கு ஆளுநர்கள் டம்மியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆளுநர்கள் மிகப்பெரிய வாய்ப்பு உடையவர்களாக இருந்தாங்க ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அடிமை. தமிழ்நாடு அரசு சொல்ற வேலையை செய்யறதுக்கான ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கும் ஒரு ஒரு புரோக்கர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் ஆளுநரா இருக்க முடியும். இன்னொரு விஷயம், ஆளுநருக்கான செயல் திட்டங்கள் இருக்கு இல்லையா, 153வது, அதாவது பீனல் கோட், இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்துல ஆளுநருக்கான பொறுப்பும் என்னென்ன பணிகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது வந்து 153 இருந்து 162 வரை இருக்கு. ஆளுநருடைய பொறுப்பு பணிகள் அவர் என்னெல்லாம் இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பா நம்ம அரசியல் சாசன சட்டம் சொல்றது, தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஒரு ஆளுநர் இருப்பாரு. அந்த ஆளுநருடைய டியூட்டி அந்த மாநில அரசு சொல்றதை கேட்டு அந்த மந்திரி சபையினுடைய செயல்பாட்டுக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது அப்படின்னு சட்டம் சொல்லுது, அரசியல் சாசனம் சொல்லுது. தனியா போய் ஆடி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதவே வழி முடிஞ்சு இங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட் நம்ம கொண்டு போன கேஸ்ல மண்டையில கொட்டுச்சு இந்த ஆளுநரை தான். நீங்க உங்க வரம்ப தாண்டீங்க, செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாத செய்யறீங்க, உங்க வரம்புக்கு எல்லையை மீறுறீங்க, நீங்க தமிழ்நாடு அரசினுடைய ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு உயர் பதவியில இருக்கிற ஒருத்தர், உங்க ஆசை விருப்ப விருப்பத்தெல்லாம் அமைச்சரவையினுடைய முடிவுகளுக்குள்ள திணிக்க கூடாது என்றெல்லாம் கூட்டு வாங்கினவதான் இவரு. எனவே பாடம் நடத்துறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லி கொடுங்க, அதுல நமக்கு பிரச்சனை இல்லை, அதுல சட்ட ரீதியான பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுல நீங்க என்ன சொல்லி தர்றீங்க? ஒரு குடிமை பணியில ஒரு மாவட்ட ஆட்சியரா இருக்கிறவரு சமூகம் சார்ந்தவரா இல்லாட்டா என்ன இருக்கும்? நீங்க புல்டோசரை வச்சு எடுத்துட்டு போயிருப்பீங்க, புல்டோசரை வச்சு சாமானிய சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை இடிச்சிட்டு இருப்பீங்க. அங்க நின்று அறிக்கையை வச்சுக்கிட்டு இந்த அறிக்கையை கையில வச்சு ஆட்டிட்டு இருப்பாரு. குடிமை பணி செய்கிறவர் சமூக அக்கறையற்றவராக இருந்தா புல்டோசர்களை வேடிக்கை பார்ப்பவராக இருப்பாங்க. சமூக அக்கறை உடையவராக இருந்தா புதுக்கோட்டையில மலம் வந்து தண்ணி தொட்டியில வீசப்பட்ட போது அதை விசாரிக்க போன கலெக்டர் கவிதா அங்க போய் ஆலை நுழைவு போராட்டத்தை சேர்த்து நடத்திட்டு வந்தாரு. இதுதான் சனாதனிகள் போதைக்கின்ற அக்கறையற்ற சமூகத்துக்காக போராளியா இருக்காத மாவட்ட ஆட்சியருக்கும் சமூகத்தை நேசிக்கிற மாவட்ட ஆட்சியருக்கும் சித்தாந்த தெளிவுடைய மாவட்ட ஆட்சியருக்குமான வித்தியாசம். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆளுநர் ரவி சொல்றது என்ன அப்படின்னா, அடிமைகளாக நீங்கள் இருந்தால் போதும், அதிகார வர்க்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு மண்டையாட்டீங்க, எங்களுடைய அஜெண்டாவுக்கு கீழ்படிஞ்சு நடங்க, அதுதான் உங்க வேலை, போராளி வேலையெல்லாம் எடுக்காதீங்க. இன்னைக்கு கவிதாராமன் செய்யற மாதிரி நீங்க போராளி வேலையை எடுக்காதீங்க, நீங்க கையா கட்டிக்கிட்டு புல்டோசர் முன்னாடி ஓரமா நில்லுங்க என்று கத்து கொடுக்குறாரு. நீங்க சங்கல்பு என்கிற RSS நடத்துகிற இந்த கலெக்டர் படிக்கிறது குரூப் 1 குரூப் 2 IAS இதுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குற பிராக்டிஸ் கொடுக்குற ஒரு இடம், ஒரு சென்டர், அதுக்கு சங்கல்பு. இந்த சங்கல்பு 1987 உருவாக்குது இந்த கும்பல். இன்னைக்கு 61% இந்த கும்பல் வழிகாட்டக்கூடிய இந்த சங்கல்பன் தான் IAS கலெக்டரும் IPS போறாங்க. அப்ப இதுல நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப சமூக அக்கறையற்றவர்களாக இந்த கும்பலை மதவெறியர்களாக மாற்றி ஒரு சமூக பணி செய்ய வேண்டிய இடத்துக்கு அனுப்புற போது இந்த சமூகம் இன்னும் கீழே போகும், இன்னும் மட்டத்துக்கு போகும். ஏழைகளும் உழைக்கிற மக்களும் சாதியால் ஒடுக்கப்பட்டு இருக்கிறவங்களும் மதத்தால் சிறுபான்மையில இருக்கிறவங்களும் இவங்க எல்லாம் ஒடுக்கப்படுவாங்க, இவங்க எல்லாம் ஓரங்கட்டப்படுவாங்க, விளைவுகளுக்கு தள்ளப்படுவாங்க, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்காது. இப்ப வட இந்தியா அப்படி இருக்கிறது மிகப்பெரிய காரணம் இவர்களுடைய ஆட்கள் போய் உட்கார்ந்துக்கிட்டு மிகப்பெரிய உள்வேலையை பாக்குறாங்க. அதனாலதான் இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கலெக்டர் வேலை புரட்சி பண்ற வேலை எல்லாம் கிடையாது, அது மங்கடி மாங்கா மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு வேலை செய்யறது என்று இவர் சொல்லி இருக்கிறார். இத RSS காரரே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நீங்க சுதீஷ் பின்னி அப்படின்னு கேரளாக்காரரு, இப்ப மார்க்சிஸ்ட்ல சேர்ந்திருக்காரு, அவர் RSSல 14 வயசுல இருந்து இருந்தவர். அவருடைய புத்தகத்துல இந்த சங்கல்பும் இந்த IAS IPS கலெக்டர்களை எப்படி RSS பயன்படுத்தி கொண்டிருப்பது பத்தியும் தனியா ஒரு சாப்டரே எழுதியிருக்காரு. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அதிர்ச்சிகரமா இருக்கும். அதனாலதான் இந்த கும்பலு இது மாதிரியான அறவேக்காட்டுத்தனமா அட்வைஸ நம்ம பிள்ளைங்க கொடுத்துட்டு இருக்கு. இதுல என்ன கொடுமைன்னா, நம்ம பிள்ளைங்க போய் அங்க உட்காந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்கடான்னு போய் உட்காந்து கேக்குதுங்க பாருங்க, அதுதான் வேதனைக்குரியதா இருக்கு. ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து அரசியல் பேசுகிறார், சட்டமன்ற மரபை மீறுகிறார். பிறகு ஆளுநர் அப்படிங்கிறதுக்கான அந்த மரபை மீறுகிறார் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுது. அந்த விஷயங்களும் தொடர்ச்சி அதோட போக்கு நீடிச்சுட்டே இருக்கு, பல தளங்களும் நீடிச்சுக்குது. இன்னைக்கு கூட ஒரு நிகழ்வை பார்க்குறோம், அன்றாடம் இப்படி அவர் அரசியல் பேசக்கூடியது அப்படின்பது. இந்த நிகழ்வு இதோட இறுதி கட்டம் என்னவா இருக்கும், இதுக்கு தீர்வு என்னவா இருக்கும்? தீர்வு ஆளுநரை வெளியேற்றுறது தான் இறுதி கட்டம். என்னவா இருக்கும்னா, அப்படி வெளியேற்றலன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சு ரோட்டுக்கு காவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுப்பார்கள் என்பதான் இறுதி கட்டமா இருக்கும். அதுதான் வரலாற்றினுடைய இறுதி கட்டமா இருக்கும். எல்லா வரலாறும் அதிகார வர்க்கம் மக்களை சுரண்டுகிற போதும், மக்களை கிள்ளுக்கிறையா பார்க்கும் போதும், உள்வேலை பாக்குற போது, நரிசந்திரம் பண்ணும் போதெல்லாம் அவங்க அடி வாங்கி சாகுறதான் கடைசி தீர்ப்பா வரலாறு சொல்லி இருக்கிற இடமா நான் பாக்குறேன். தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை பாக்குறாரு. தொடக்கத்துல இருந்தே நாம கொடுத்த அத்தனை சட்டங்களையும் சட்ட திருத்தங்களையும் மசோதாக்களையும் கீழே போட்டு மேல உட்கார்ந்துருக்கிறாரு, கையெழுத்தே கூட போட மாட்டேங்கிறாரு. அதுல முக்கியமா ரம்மி, இன்னைக்கு ஒரு பையன் செத்துருக்காரு, ஒரு பையன் ரம்மி விளையாட்டுல கடன் வாங்கி 6 லட்சம் ரூபாய் கடன் ஆகி போச்சுன்னு செத்து போயிருக்காரு, ஒரு உழைக்கிற தொழிலாளியோட புள்ள. அப்ப ஒரு குடும்ப குடும்பமா தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து மக்களை காப்பாற்றணும். நம்ம ஒரு சட்டத்துல இருந்து கொண்டு போய் கொடுத்தோம்னா, ஒரு இதை கொடுத்தோம்னா அதெல்லாம் நிறைவேற்றவே மாட்டோம் என்று சொல்றதுக்குள்ள எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த பதவி என்பது, ஆளுநர் பதவி என்பது, தமிழகத்தினுடைய சட்டம் சார்ந்த நிறுவனங்களுக்கு தலைமை பொறுப்பு. அப்ப நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு வழி நடத்தணும், தமிழ்நாட்டுல இருக்க நல்லது நடக்கணும், நீங்க தான் யோசிச்சிருக்கணும். ஆனா ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர் ரவி. இவர் என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வாய்ப்புலாம் பேசிட்டு சமாளிச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நிச்சயமா இல்லை. தொடர்ந்து நீங்கள் அவமானப்பட நேரிடும் மிஸ்டர் ரவி. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நாகரிகமா நடந்தீங்கன்னா நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள், மரியாதையாக நடத்தப்படுவீர்கள். ஆனா நீங்க அநாகரிகமா தமிழ்நாட்டினுடைய சட்டச்சூழலை சிக்கலுடைய மாற்றத்துக்கோ, ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக நீங்க ஒரு ஆட்சி அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்களாவோ, கருத்து பிரச்சாரம்ன்ற பேர்ல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் திரித்து பேசி கொண்டிருந்தாலோ நீங்க எதிர்விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். இன்னைக்கு என் பிள்ளையை ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு மதுரையில நம்ம தோழர்கள்லாம் ஆளுநருடைய உருவ பொம்மை எரிச்சிருக்கிறாங்க. 13ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் போய் நிக்க போறாங்க. 23ஆம் தேதி நினைக்கிறேன், ஐ திங்க் 20ஆம் தேதி 23 மார்க்சிஸ்ட் கட்சி ரோட்ல போய் பண்ண போறாங்க. இன்னும் சொல்ல போனால் MP வெங்கடேசன் சொல்லியிருக்காரு, பாரதியார் பாட்ட சொல்லிட்டு மதுரை சு வெங்கடேசன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பாரதியார் சொன்னார் இல்லையா, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு. அந்த கடைசி வரி எடுத்துட்டு அவர் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்பதை ஆளுநர் மாளிகை சந்திக்க போகிறது. ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு காரி உமிழுகிற போராட்டத்தை நாங்கள் செய்வோம், இதை நினைவில் வைத்துக்கோங்கள் மிஸ்டர் ரவி என்று பேசியிருக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்துறீங்கன்னா அது உங்களுடைய நடவடிக்கையினால் தான் இருக்கும் என்பதை ரவி புரிஞ்சுக்கணும். ஆளுநர் ரவி மரியாதையோடு இந்த ஊரை விட்டு போகணும்னா மரியாதையான விஷயங்களை மக்கள் மன்றத்துல எடுக்கணும். உங்களுக்கான பதவியும் பொறுப்புணர்வோடும் அவர் நடக்கணும். இல்லைன்னா எதிர்விளைவுகள் ரொம்ப அவமானமா இருக்கும். நீங்க பாதியிலே எந்திரிச்சு திருத்திருந்து வீட்டுக்கு பின்னங்கால் படரல் அடிக்க ஓடின மாதிரி இன்னும் பல நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறோம். மிகவும் காட்டமான பேச்சு. வழக்கம் போல் வந்து சட்ட அதாவது வழக்கம் போல் அநீதி நிகழும் போது வந்து அது எதிரான உங்களோட பேச்சு திரு ஆளுநர் ரவி அவரோட நடவடிக்கையிலும் வந்து எதிர்வித்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த விஷயத்த தமிழ் குரலோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு உங்களோட விரிவான பதில் வழங்கியமைக்கு உங்களோட கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.